இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற சிறப்பான அம்சங்களை பார்க்க போகிறோம் முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அறுபது நாடுகளுடைய அரசியலமைப்பை எடுத்து படித்து அதில் இருக்கிற சிறப்பான அம்சங்களை இந்திய அரசியலமைப்பில் வச்சுட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அப்படி எந்தெந்த அம்சங்களை எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவல் எங்கே இருக்குன்னா பத்தாம் வகுப்புலேயும் பன்னெண்டாம் வகுப்புலையும் இருக்குது கவர்மெண்ட் விட்டுருக்கிற மெட்டீரியலையும் இருக்குது பழைய சமச்சீர் புத்தகத்துலேயும் இருக்குது எல்லா தகவலையும் ஒன்றா சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாலிட்டி வகுப்பை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் முந்தைய வகுப்புகளை நீங்கள் என்ன பார்க்கலின்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்திய அரசமைப்பில் இருக்கிற சிறப்பான அம்சங்களையும் அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் முதல்ல பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசாங்க சட்டம் இந்திய அரசு சட்டம் சொல்லுவாங்க அந்த சட்டத்தை போட்டாங்க அந்த சட்டத்தில் சில முக்கியமான அம்சங்கள் இருந்ததுங்க என்னென்னு பார்த்தா கூட்டாட்சி விதிகள் ஆளுநர் பதவி நீதித்துறை பொது தேர்வாணையங்கள் நெருக்கடி கால விதிகள் நிர்வாக விவகாரங்கள் இந்த கருத்துக்கள்லாம் அப்பையே இருந்தது அதை எடுத்து அப்படியே புதுசாக உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் வச்சிட்டாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க என்னென்னத்தை வச்சுருக்காங்க கூட்டாட்சி விதிகள் ஆளுநர் பதவி நீதித்துறை பொது தேர்வாணையங்கள் நெருக்கடி கால விதிகள் நிர்வாக விவகாரங்கள் பிரிட்டன்லேருந்து நிறைய கருத்துக்களை எடுத்தாங்க பிரிட்டன்லேருந்து என்னென்ன கருத்துக்கள் எடுத்தாங்கன்னா நாடாளுமன்ற அரசு இப்போ இருக்கிற அரசு எப்படிங்க நாடாளுமன்ற அரசு தானே மத்தியில் லோக்சபா ராஜ்யசபா இருக்குது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்லேயும் சட்டமன்றம் இருக்குது சட்டமன்றத்துலேயும் மேலவை கீழவை இருக்குது இல்லைங்களா இந்த முறை எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த முறை பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஒற்றை குடியுரிமை இந்தியா முழுக்க ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப்பு தான் இந்த ப்ராசஸையும் எங்கிருந்து எடுத்திருக்காங்க பிரிட்டன் வந்து எடுத்திருக்காங்க சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி தான் ஏழை பணக்காரன் யாராக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன் சமம் அப்படிங்கிற கோட்பாட்டையும் எங்கிருந்து எடுத்திருக்காங்க பிரிட்டன் எடுத்திருக்காங்க நாடாளுமன்ற செயல்முறைகள் நாடாளுமன்றம் எப்படி செயல்படணும் அதில் என்னென்ன வழிமுறையை யூஸ் பண்ணணும் எப்போ கூடணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை எடுத்ததையும் தான் எடுத்திருக்காங்க இடைக்கால தடை ஆணைகள் அதையும் பிரிட்டனேருந்து தான் எடுத்திருக்காங்க அமெரிக்கா அமெரிக்காவிலேருந்து என்னென்ன கருத்துக்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா முகவுரை அரசியலமைப்பில் முகவுரை வச்சுருக்கோமா முகவுரை யாரை பார்த்து நம்ம வச்சுருக்கோம்னா அமெரிக்காவை பார்த்து வச்சுருக்கோம் முகவுரையை அமெரிக்காக்காரங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அதை பார்த்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு நாம்ளும் அதே மாதிரி ஒரு முக உரையை உருவாக்கணும்னு ஐடியா வந்துருச்சு நம்மளுக்கு ஐடியா வர காரணமானவங்க அமெரிக்கர்கள் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு நீதி சீராய்வு இதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம் இந்த நீதி சீராய்வு அப்படிங்கிற கோட்பாட்டையும் அமெரிக்காவில் எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் எப்படி தீர்மானத்தை கொண்டு வர்றது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் இவர்களை எப்படி பதவி நீக்கம் செய்கிறது அப்படிங்கிற முறைகளையும் அமெரிக்காவிலிருந்து தான் எடுத்திருக்காங்க நல்லா கவனிங்க அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது என்னென்னு பார்த்தா முகவுரை அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானத்தை எப்படி கொண்டு வர்றது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் இவங்களை எப்படி பதவி நீக்கம் செய்யறது அப்படிங்கிறது எல்லாம் அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க அயர்லாந்து அயர்லாந்துலேருந்து என்னென்ன கருத்துக்கள் எடுத்திருக்காங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அரசுக்கு அரசே வழிகாட்டும் இல்லையா அந்த நெறிமுறைகள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளாக எடுக்கப்பட்டதுங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முறையும் அயர்லாந்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க ராஜ்யசபைக்கு பன்னெண்டு உறுப்பினர்களை எப்படி நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அயர்லாந்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க மூன்று கருத்துக்கள் எடுத்திருக்காங்க பாருங்க அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை ராஜ்யசபைக்கு பன்னெண்டு உறுப்பினர்கள் நியமனம் இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்குங்க கனடாவிலேருந்து என்னென்ன கருத்துக்கள் எடுத்திருக்காங்கன்னா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி முறை இப்போ எப்படி இருக்குதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதிகமான வலிமையோடு இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதை விட கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும் இந்த மெத்தடு எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குங்க கனடாவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் இதற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுப்பட்டியல் மீது மத்திய அரசும் சட்டம் போடலாம் மாநில அரசும் சட்டம் போடலாம் ஆனால் ரெண்டு பேரும் சட்டம் போடுறாங்கன்னு வைங்களேன் இதில் யாருடைய சட்டம் செல்லும்னு பார்த்தா மத்திய அரசு போடுற சட்டம் தான் செல்லும் அதை தான் இங்கே சிம்பாலிக்காக சொல்கிறாங்க மத்திய கிட்ட தான் பொதுப்பட்டியல் இருக்குது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க கனடாவிலேருந்து எடுத்திருக்காங்க அதிகார பகிர்வு மத்திய அரசுக்குன்னு சில அதிகாரம் இருக்குது மாநில அரசுக்குன்னு சில அதிகாரம் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான அதிகார பகிர்வுகளை எங்கேருந்து எடுத்திருக்காங்க கனடாவில் எடுத்திருக்காங்க மத்திய அரசிடம் என்ஜி அதிகாரங்கள் அதாவது மத்திய பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல் தவிர்த்து இன்னும் சில அதிகாரங்கள் இருக்குது அது யார்ட்டு இருக்குன்னா மத்திய அரசுக்கிட்டு தான் இருக்குது இந்த கருத்தையும் கனடாவுலருந்து தான் எடுத்திருக்காங்க மத்திய அரசால் தான் மாநில ஆளுநர் நியமனம் செய்யப்படணும் இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கனடாவில் எடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது மத்திய அரசால் தான் மாநில ஆளுநர் நியமனம் செய்யப்படணும் இந்த முறை கனடாவில் இருந்து எடுக்கப்பட்டிருக்குங்க உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு இதையும் கனடாவில் இருந்து எடுத்திருக்காங்க என்னென்ன கருத்துன்னு பார்த்துக்கோங்க ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி மத்திய அரசு தான் பொதுப்பட்டியல் இருக்குது அதிகார பகிர்வு மத்திய அரசிடம் எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசால மாநில ஆளுநர்கள் நியமனம் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு இது எல்லாமே கண்டாவல் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலிய நாட்டிலேருந்து என்னென்ன கருத்துக்கள் எடுத்துருக்காங்கன்னா பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படிங்கிற முறை ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கு நல்லா கவனிங்க பொதுப்பட்டியல் அப்படிங்கிற ஒரு முறையை ஆஸ்திரேலியாக்கிட்ட எடுத்திருக்காங்க பட் மத்திய அரசுக்கிட்ட தான் பொதுப்பட்டியல் இருக்கணும் அப்படிங்கிற கோட்பாடு யார்டு எடுத்திருக்காங்க கனடாகிட்ட இருந்து எடுத்திருக்காங்க மத்திய மாநில உறவுகள் அதையும் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க வணிகம் வர்த்தக சுதந்திரம் இது எல்லாமே ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கு நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் ஈரவைகளை எப்படி கூட்டணும் எப்படி ஒன்றா கூட்டுறது அப்படிங்கிறதையும் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து எடுத்திருக்காங்க என்னென்ன கருத்துன்னு பாருங்கள் பொதுப்பட்டியல் மத்திய மாநில உறவுகள் வணிகம் வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டு கூட்டம் எல்லாமே ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து எடுக்கப்பட்டதுங்க அடுத்து ஜெர்மனி ஜெர்மனியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு அல்லது நிறுத்தி வைத்தல் இதை ஜெர்மனிக்கிட்டிருந்து எடுத்திருக்காங்க சோவியத் யூனியன் அதிலிருந்து என்னென்ன கருத்துக்களை எடுத்திருக்காங்கன்னா அடிப்படை கடமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடிப்படை உரிமை அமெரிக்கா அடிப்படை கடமை சோவியத் ரஷ்யா முகப்புரையில் நீதியின் மாண்புகள் இந்த கோட்பாடும் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு சோவியத் யூனியன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டே ரெண்டு கருத்தை மட்டும் பார்த்துக்கோங்க அடிப்படை கடமை முகப்புறையில் நீதியின் மாண்புகள் அதை சோவியத் யூனியனில் எடுத்திருக்காங்க ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா குடியரசு அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்திருக்காங்க நம்மளுடைய முகவுரை அதில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதை பற்றியெல்லாம் பேசியிருப்போம் அந்த கோட்பாட்டை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஃப்ரான்ஸ்லருந்து எடுத்திருக்காங்க நல்லா கவனிங்க ஃப்ரான்ஸ் அப்படின்னா குடியரசு அப்படிங்கிற கோட்பாடு முக உரையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூன்று கோட்பாடும் ஃப்ரான்ஸில் இருந்து எடுக்கப்பட்டது தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவிலேருந்து என்ன எடுத்துருக்காங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி திருத்தம் பண்ணுறது அப்படிங்கிற திருத்த முறை முக்கியமான பாயிண்ட்டுங்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யும் முறையை தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுத்திருக்காங்க மாநிலங்களவை உறுப்பினர்களை எப்படி தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறதையும் தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க ஜப்பான் ஜப்பான்ட்டேருந்து என்ன கருத்து எடுத்திருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தோற்றம் உச்ச நீதிமன்றத்துடைய நடைமுறை இந்த கருத்துக்களை ஜப்பான்லேருந்து எடுத்திருக்காங்க இது புதிய கருத்தாக இருக்குது இது கவர்மெண்ட்டுடைய மெட்டீரியலில் இருந்த தகவல் இது வரைக்கும் அரசியலமைப்புடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அதை எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் இனி இந்திய அரசியலமைப்புக்கு இருக்கிற முக்கியமான சிறப்புகளை பார்ப்போம் இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய லெவலில் நமக்குன்னு சில தனித்தன்மைகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துரலாம் முதல்ல பார்க்குற பாயிண்ட்டு உலகத்திலேயே நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பே இந்திய அரசியலமைப்பு தான் நீளமாக டெப்த்தாக எழுதியிருக்காங்க இந்தளவுக்கு நீளமாக எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் உலகத்தில் இருக்கான்னு கேட்டால் உலகத்தில் கிடையவே கிடையாது இந்தியாவில் தான் இருக்குது அப்படி என்னப்பா இருக்குதுன்னு பார்த்தா ஆரம்பத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றைந்து ஐந்து சட்டப்பிரிவுகள் சரத்துன்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணை இருந்ததுங்க உருவாக்கும் பொழுதே இவ்வளோ இருந்திருக்கு இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா நானூற்றி அறுபத்தைந்து சரத்துகள் அல்லது சட்டப்பிரிவுகள் இருபத்தைந்து பகுதி இருக்குது பன்னெண்டு அட்டவணை இருக்குது இந்த அளவுக்கு சட்டங்களை டீப்பாக போட்டு வச்சவங்க யார் இந்தியர்கள் தான் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து உலகத்துடைய மிகச்சிறந்த ஒரு சிறப்பான விஷயமாக சொல்கிறாங்க அடுத்த சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா இறுக்கமும் நெகிழ்வுத்தன்மையும் கொண்ட தனித்துவம் வாய்ந்த சட்ட அமைப்புன்னு சொல்லலாம் அதாவது மத்திய அரசு நினச்சா சில சட்டங்களை ஈஸியாக மாற்றலாம் ஆனால் சில சட்டங்களை ஈஸியாக மாற்ற முடியாது சிலவற்றை மாற்றவே முடியாது இதுதான் நம்ம இறுக்கமும் நெகிழ்வுத்தன்மையும் கொண்ட அரசியலமைப்புன்னு சொல்கிறோம் அடுத்த சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா ஒற்றை குடியுரிமை இந்தியா முழுக்க என்ன இருக்குதுங்க ஒரே ஒரு குடியுரிமை தான் இந்த குடியுரிமை யார் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் கொடுக்குறாங்க சிட்டிசன்ஷிப் யாருப்பா இந்தியன் அதான் சொல்கிறோம் நான் சொல்கிறோம் இந்தியன் தான் சொல்லுவோம் அப்போ இந்தியா முழுக்க ஒரே ஒரு குடியுரிமை தான் இருக்குது அந்த குடியுரிமையை கொடுக்கறது யார் மத்திய அரசு தான் கொடுக்குது இந்த குடியுரிமையை கொடுக்கறதுக்காக ஒரு சட்டம் இருக்குது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் போடப்பட்ட ஒரு சட்டங்க அந்த சட்டத்தை ஸ்கூல் புக்கில் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க எட்டு முறை திருத்தப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க அதை பற்றி தனியாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி இருபத்தி ஏழில் ஒரு திருத்தத்தை பண்ணாங்க ஒரு திருத்தம் எப்போ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி இருபத்தேழு நடந்துச்சு அந்த திருத்தம் என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒருத்தர் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது இந்திய அரசு பணியில் பன்னெண்டு மாதங்கள் இருந்தாலோ அவர் இந்தியாவுடைய குடியுரிமையை கேட்டு விண்ணப்பிக்கலாம் ஒன் இயர் ஆயிடுச்சுன்னாவே இந்தியாவுடைய குடியுரிமையை கேட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த திருத்தம் அடுத்த சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தா வயது வந்தோர் வாக்குரிமை உலகத்திலேயே எங்கேயுமே இல்லைங்க தான் இருக்குது வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறது ஒரு நபருக்கு ஒரு வாக்குரிமை அப்படிங்கிறது தான் நம்முடைய கோட்பாடு ஒரு நபருக்கு ஒரு வாக்குரிமை அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம் இருக்கலாம் அவர் மாற்றுத்திறனாளையாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் ஒரு நபர்னால் அவருக்கு கண்டிப்பாக ஒரு வாக்கு இருக்குது அதுதான் நம்மளுடைய கோட்பாடு இந்தியாவில் பதினெட்டு வயது நிறைவடைந்தவர்கள் எல்லாருமே ஓட்டு போடக்கூடிய தகுதியை பெற்றிருக்காங்க பதினெட்டு வயது அப்படிங்கிறது இருந்து இருந்துதான் கேட்டால் கிடையாது இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இருபத்தி ஒரு வயது இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் திருத்தம் பண்ணாங்க எத்தனையாவது திருத்தம்னா அறுபத்தி ஓராவது திருத்தம் அந்த சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி இருபத்தொன்னாக இருந்தது பிறகு என்ன பண்ணிட்டாங்க பதினெட்டாக குறைச்சிட்டாங்க இந்த வயது வந்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை உலகத்தில் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரில நம்மளுடைய அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு சிறப்பான அம்சம்னு நம்ம சொல்லலாம் அடுத்த சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தா சுதந்திரமான நீதித்துறை உலகத்திலேயே நீதித்துறை ஒன்று மட்டுந்தான் சிறப்பாக செயல்படணும் அது செயல்பட்டால் தான் எல்லா அரசுகளும் சிறப்பாக இயங்க முடியும் அப்படி சுதந்திரமாக இறங்கக்கூடிய ஒரு நீதித்துறை தான் இந்தியாவில் இருக்குதுங்க இந்தியாவில் நீதித்துறையுடைய செயல்பாட்டில் நிர்வாகத்துறையோ நாடாளுமன்றமோ தலையீடு செய்ய முடியாது நிர்வாகமும் தலையீடு கொடுக்க முடியாது நாடாளுமன்றமும் தலையீடு கொடுக்க முடியாது அப்படி தன்னிச்சையே இயங்கக்கூடிய ஒரு நீதி அமைப்பு இந்தியாவில் இருக்குதுங்க இந்தியாவில் ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதில் உச்சநீதிமன்றம் உயர்ந்த நிலையில் இருக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே உயர் கீழமை நீதிமன்றங்கள் துணை நீதிமன்றங்கள் எல்லாமே ஒரு ஆர்டரில் இயங்குகிறாங்க முதல்ல வந்து ஒரு துணை நீதிமன்றத்துட்டு ஒரு வழக்கு போகும் அதில் அவருக்கு திருப்தி இல்லைன்னா கீழமை நீதிமன்றத்துக்கு போகலாம் அதில் திருப்தி இல்லைன்னா அவர் உயர்நீதிமன்றம் போலாம் போகலாம் அதுலேயும் திருப்தி இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் போகலாம் இது பார்த்தா ஒரு படிநிலையில் போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான நீதித்துறை இந்தியாவில் இருக்குங்க அடுத்த சிறப்பம்சம் அடிப்படை உரிமைகள் இந்தியாவில் அடிப்படை உரிமைகளையே வந்து சட்டமாக வச்சுருக்காங்க அடிப்படை உரிமையே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா வந்து கவனமாக இருக்குது இந்திய அரசினுடைய மூன்றாவது பகுதியில் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பார்த்தா ஆறு தலைப்பில் அடிப்படை உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கு முன்னாடி ஏழு இருந்தது இப்போ ஆறு தலைப்பில் அடிப்படை உரிமைகளை சொல்லியிருக்காங்க என்னென்ன உரிமைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை மத வழிபாட்டு உரிமை கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை இந்த ஆறு அடிப்படை உரிமைகள் இந்தியாவில் இருக்குங்க ஆனால் முன்னாடி எப்படி இருந்தது ஏழு அடிப்படை உரிமையாக இருந்தது ஒன்று எங்கேப்பா போச்சுன்னா ஒரு சட்ட திருத்தம் பண்ணி அதை மாற்றிட்டாங்க மாற்றப்பட்ட அடிப்படை உரிமை என்னென்னு பார்த்தா சொத்துரிமை சொத்துரிமை ஆரம்பத்தில் அடிப்படை உரிமையாக இருந்தது அது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று ஆ அதில் வந்து வச்சுருந்தாங்க முப்பத்தி ஒன்று ஆலை சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருந்தது அதை நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் எப்போ பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பண்ணாங்க அந்த சட்ட திருத்தத்தில் அதை சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க அடிப்படை உரிமையாக இருந்ததை சட்ட உரிமையாக மாற்றி அதை உறுப்பு முந்நூறு ஆ முந்நூறு ஏன்னு சொல்லலாம் முந்நூறு ஆளை கொண்டு போய் வச்சுட்டாங்க இந்தியாவில் ஆறு அடிப்படை உரிமை இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா இந்த அடிப்படை உரிமைகள்லாம் எப்பயுமே நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது இந்தியாவில் இருக்கிற அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல நாட்டுடைய பாதுகாப்பு நாட்டுடைய தேவை இதை வச்சு உகந்த தடைகள் விதிக்கப்படலாம் அடிப்படை உரிமையவே நிப்பாட்டி வைக்கவும் இந்தியாவுக்கு அதிகாரம் இருக்குது குறிப்பாக பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது அடுத்த சிறப்பம்சம் அடிப்படை கடமைகள் இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை கடமைன்னு ஒன்று இருக்குதுங்க அடிப்படை கடமை ஆரம்பத்தில் இருந்துதான் கேட்டால் கிடையாது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் எப்போ பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பண்ணாங்க அந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிப்படை கடமை அப்படிங்கிறத இணைச்சிட்டாங்க பகுதி நாலு பகுதி நாளில் உறுப்பு ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படிங்கிற ஒரு பகுதியில் அடிப்படை கடமைகளை சேர்த்திட்டாங்க ஆரம்பத்தில் பத்து இருந்துதுங்க இப்போ எத்தனை இருக்குன்னா பதினொன்று இருக்குது இதை பற்றி நம்ம தனியாக செப்பரேட்டாகவே பார்ப்போம் அடுத்த சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தா கல்வி இந்தியாவில் அடிப்படை உரிமையாக இருக்குது கல்வியை கொடுக்கணும் இது அடிப்படை உரிமை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்திய அரசமைப்பின் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஆ இதில் சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க ஆறு வயசிலிருந்து பதினாலு வயசுக்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச கல்வி அதுவும் கட்டாய கல்வி இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அடிப்படை உரிமையாக வச்சுருக்காங்க அவங்க கேட்டே வாங்கலாம் எனக்கு கல்வியை கொடுங்கன்னு கேட்டே வாங்கலாம் எல்லா மாநிலங்களும் சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மாநிலங்கள் விதிகளை வகுத்து கொள்ளலாம் ஸ்டேட் கவர்மெண்டே தேவையான விதிகளை போட்டுக்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க குறிப்பாக அதுக்காக ஒரு சட்டமும் போட்டிருக்காங்க ஆர்டிஇன்னு சொல்லுவாங்க ரைட் டு எஜுகேஷன் சிறார் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் எப்போ போடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆர்டிஇ சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டத்தை எது கொண்டு வராங்கன்னா இந்த ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஆறுக்கு பார்த்திங்களா அதில் சொல்லப்பட்ட கல்வி அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க அடுத்த சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அரசின் வழிகாட்டி நெறிமுறைகள் இது எங்கே இருக்குன்னா அரசின் நான்காவது பகுதியில் சொல்லப்பட்டிருக்குங்க இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு பகுதினே சொல்லலாம் ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்டே அறிவுரை சொல்லிக்குது ஒரு கவர்மெண்ட்டு புதுசாக வைங்களேன் அதுக்கு இந்திய அரசியலமைப்பே என்ன சொல்லுது சில அட்வைஸை கொடுக்குது நாம் அட்வைஸ் கொடுக்க தேவையில்லை அவங்களே கொடுக்குறாங்க குடிமக்களுக்காக இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பே அரசுக்கு சொல்கிறது தான் அரசின் வழிகாட்டி நெறிமுறைகள் நான்காவது பகுதியில் இருக்குதுங்க இதை எதற்காக உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா இந்தியாவில் சமூக பொருளாதார நீதி சமூக நீதி பொருளாதார நீதி அதை உருவாக்கணும் தான் அரசுடைய வழிகாட்டி நெறிமுறைகளை வச்சுருக்காங்க அடுத்த சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி இந்தியாவில் இப்போ இருக்கிறது கூட்டாட்சிங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இண்டிவிஜுவலான மாநில அரசு இருக்குது மத்தியில் எல்லா ஸ்டேட்லேருந்தும் போன பிரதிநிதிகளை வச்சு ஒரு கூட்டாட்சி இருக்குது இதை பார்த்தா எப்படி தோணுது கூட்டாட்சியாக இந்தியா இயங்குதுன்னு நமக்கு தெரியுதுல இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் சிதைக்க முடியாத ஒன்றியம் மத்திய அரசை சிதைக்கவே முடியாது மத்திய அரசு எப்பயுமே மத்திய அரசு தான் ஆனால் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் ஒரு ஸ்டேட்டை மத்திய அரசு நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் ரெண்டாக பிரிக்கலாம் நாலாக பிரிக்கலாம் நாலாக இருக்கிறத ஒன்றா சேர்த்தலாம் அதற்கு பவர் யார்ட்டு இருக்குது மத்திய அரசுக்கிட்ட இருக்குது மாநில அரசுக்கிட்ட அந்த பவர் கிடையாது அப்போ சிதைக்க முடியாத ஒன்றியம் மத்திய அரசும் சிதையக்கூடிய மாநில அரசும் இந்தியாவில் இருக்குது எல்லாமே பார்த்தா எப்படி இருக்காங்க கூட்டாட்சி அப்படிங்கிற முறையில் இருக்காங்க ஆனால் நெருக்கடி நிலை அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்போ என்னாகும் ஆட்சி முறை வந்து காணப்படும் இந்தியாவில் ஒற்றை ஆட்சி முறை காணப்படும் இதை வந்து முழுமையாக வந்து நம்ம கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது இந்தியாவில் இருக்கிறது முழுமையான கூட்டாட்சி கிடையாது இதை கிட்டத்தட்ட கூட்டாட்சின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் முழுமையான கூட்டாட்சி கிடையாது வடிவத்தில் இந்திய அரசு கூட்டாட்சி மாதிரி செயல்பட்டாலும் ஆனால் நேரம் சூழல் இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்துங்க நேரம் சூழல் இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்து அது கூட்டாட்சியாகவோ ஒற்றையாட்சியாகவோ மாறிக்கொள்ளும் தன்மையை வச்சிருக்கு அடுத்த சிறப்பம்சம் நீதி சீராய்வு நீதி சீராய்வுனா என்னங்க அதாவது நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை போடுது அந்த சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றம் முடிவு பண்ணுறாங்க இப்படி உச்ச நீதிமன்றமும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று மேலான சமமான ஆதிக்கத்தன்மை பெற்றது ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தப்பு பண்ணிட்டாருன்னு வைங்களேன் அவரை பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் பதவி நீக்கம் பண்ண முடியும் அதுவே ஒரு உறுப்பினர் ஏதாவது தப்பு பண்ணால் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்க முடியும் ரெண்டு பேருமே ஈவன் தான் ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதிகாரத்தை செலுத்தலாம் ஒரு பார்லிமெண்ட்டு வந்து ஒரு சட்டத்தை போடுது அந்த சட்டம் வந்து அரசியலமைப்புடைய அடிப்படை தத்துவத்துக்கு முரணா இருக்குதுன்னு வைங்களேன் அந்த சட்டம் செல்லாது அதை நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது இது தான் நீதி சீராய்வுன்னு சொல்கிறாங்க கடைசியாக பார்க்குற சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா மூன்று அடுக்கு அரசாங்க முறை ஆரம்பத்தில் இல்லைங்க எழுவத்தி மூன்றாவது எழுவத்தி நாலாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க அப்போ தான் மூன்று அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற சிறப்பான அம்சங்கள் இந்த மூன்று அடுக்கு அரசாங்க முறை என்பது உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை இந்தியாவில் இருக்கிற ஒரு தனித்தன்மை வாய்ந்த சிறப்பம்சம் சொல்லலாம் இந்த வீடியோவில் முக்கியமான அம்சங்களை பார்த்துட்டுங்க அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முகவூரியை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் பாலிட்டியை நம்ம தொடர்ந்து வகுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் முந்தைய வகுப்பை நீங்கள் பார்க்கலைன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்